வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் உயர்மட்ட தலைவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை. இலங்கைக்கு அவமானம் என்கிறார் சரத் வீரசகர. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 20ஆம் தேதி ஆரம்பம். கண்காணிப்பு கருவி வழங்குமாறும் நீதிமன்றில் விண்ணப்பம். இலங்கையில் அரசு பணியாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கை. வரவு செலவு திட்டத்தில் தீர்வு வழங்குமாறு கோரிக்கை. கேரள குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு. இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு அமெரிக்க படைகளை அனுப்பும் எண்ணமில்லை. அமெரிக்க துணை அரசுத் தலைவர் கமலா ஹாரிஸ் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகள், ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் உட்பட ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் விதித்துள்ள பயண தடைகளினால் ஏற்பட்டுள்ள அவமான நிலை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். பயண தடைகளினால் மகிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு அண்மையில் அனுப்பி வைத்த கடிதத்தில் சரத் வீரசகர இதனை கூறியிருந்தார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச, பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவீந்திர சில்வா உட்பட பலர் வெளிநாட்டு பயண தடைகளினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு எதிராக உள்நாட்டு வெளிநாட்டு நீதிமன்றங்களில் யுத்த குற்றச்சாட்டுகள் எவையும் சுமத்தப்படவில்லை என சரத் வீரசகர தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்கான அரசியல் ராணுவ தலைமைத்துவத்தை வழங்கியவர்களை அவமானப்படுத்துவதற்காக மேற்குலகம் ஜெனீவாவை பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஆட்சியாளர்கள் ஜெனீவா சாசனம் மற்றும் யுத்தம் குறித்து ஐநா மனித உரிமை பேரவையை தெளிவுபடுத்த தவறிவிட்டனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழு தலைவர்களின் செயலமர்வில் பங்கேற்பதற்கு சரத் வீரசகரவிற்கு அமெரிக்கா அனுமதி வழங்க மறுத்திருந்தது. இந்த நிலையில் சமாதான பணிகளில் இருந்து சில அதிகாரிகள் கலந்து கொள்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் ஆதாரமற்ற யுத்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்களின் நியமனங்கள் தாமதிக்கப்பட்டதாகவும் அல்லது நிராகரிக்கப்பட்டதாகவும் சரத் வீரசகர குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு கொக்குத்தொழுவாய் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் மீண்டும் எதிர்வரும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருந்தார். கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் நடவடிக்கைகள் கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இடம்பெற்ற நிலையில் 17 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் குறித்த அகழ்வு பணியானது இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருந்தார். கொக்குத்தொழுவாய் மனித புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே இன்று அகழ்வு பணி ஆரம்பிக்க இருந்த நிலையில் ராஜ் சோமதேவா அவர்களுக்கு இன்று சமமளிக்க முடியாத நிலை காரணமாக கொக்குத்தொடுவாய் அகழ்வு பணி மீளவும் 20ஆம் தேதி அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டது. அதே நேரம் மீதியாக இருக்கின்ற செலவு தொகை பணம் எவ்வளவு என்பது தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்டது. இதற்கான கணக்கு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ் அவர்களினால் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தவிர்ந்த பிற பொருட்கள் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களுக்கு இடைக்கால அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு முழுவதும் தேவை என்ற அடிப்படையில் விண்ணப்பம் ஒன்று செய்யப்பட்டது. இந்த இடத்தில் காணா போனோர் சார்பில் நாங்கள் செயின் ஆஃப் கஸ்டடி அதன் கட்டுக்காவல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கவனத்தை கொண்டு வந்திருந்தோம். அதே நேரம் ராஜ் சோமதேவ் அவர்களினால் ராடர் ஒன்று அதாவது 50 மீட்டருக்குள் வேறு எதுவும் மனித எச்சங்கள் இருப்பது சம்பந்தமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று கருவியை கொண்டு வருவதற்கான முயற்சிக்கான விண்ணப்பம் செய்யப்பட்டது. அது தொடர்பான முழுமையான விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படி நீதிமன்றத்தால் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 20ஆம் தேதி மீண்டும் அதற்கான ஒன்று கூடல் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு அகழ்வு பணி 20ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள சீன ஆய்வு கப்பலானது ஷியான் 6 என்று
முதல் மேற்கு கடற்கரை பகுதியில் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. ஷியான் ஆறு கப்பல் மேற்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பகுதியில் 48 மணி நேரம் கண்காணிப்பின் கீழ் ஆய்வுகளை முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடல் நீரின் உப்புத்தன்மை மற்றும் வெப்பநிலை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் இந்த ஆய்வில் நாரா எனப்படும் நீரியல் வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனத்தின் 4 பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் சீன ஆய்வு கப்பலின் செயற்பாடுகளை ஸ்ரீலங்கா கடற்படை தொடர்ந்தும் கண்காணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் கடற்படையின் நீரியல் வள ஆய்வு பிரிவின் 2 அதிகாரிகளும் இந்த ஆய்வில் கலந்து கொள்ள உள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்தார். குறித்த கப்பல் இந்திய நடவடிக்கைகளை உளவு பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படலாம் என அந்த நாட்டு அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதன் காரணமாக ஷியான் 6 சீன கப்பல் இலங்கை கடற்பரப்பில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பல மாதங்களாக இந்தியா எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வந்தது. இந்த நிலையில் இந்தியாவின் எதிர்ப்பை மீறி இந்த கப்பலின் செயற்பாடுகளுக்கு இலங்கை அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் இந்திய கடலில் சீனாவின் பிரசன்னம் மற்றும் இலங்கையில் அதன் தாக்கம் குறித்தும் இந்தியா சந்தேகம் எழுப்பி வருகின்றது. இந்த நிலையில் இந்த கப்பல் கடந்த 25 திகதி பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த நிலையில் இன்றும் நாளையும் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளது. இலங்கையில் பல அரசு நிறுவனங்கள் மற்றும் மாகாண பொது சேவைகள் சார்ந்த பணியாளர்கள் இன்று முதல் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி இவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் பணி புறக்கணிப்பினை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளன. இதற்கமைய இன்று மற்றும் நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். களப்பணிகளுக்கு செல்லும்போது தமது வாகனங்களுக்கு வழங்கப்படுகின்ற எரிபொருளின் அளவை அதிகரித்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகண குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மாகாண அரச சேவையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் மாகாண அரசாங்க சேவையாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் இணையவுள்ளனர். 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 20,000 ரூபா மேலதிக கொடுப்பனவு அல்லது வேதன அதிகரிப்பை கோரி இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறித்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் தம்மிக முனசிங்க தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்தில் தமது கோரிக்கைக்கான தீர்வு வழங்கப்படாத பட்சத்தில் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மாகாண அரச சேவையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான மணல் நியாயமான விலையும் தட்டுப்பாடியின்றியும் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோத மணல் அகழ்வினை கட்டுப்படுத்துவது தொடர்பிலும் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் மணல் அகழ்வு மற்றும் மணல் விநியோகம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. இதன்போது சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்துவதுடன் சட்ட ரீதியான மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கப்பட்டு தட்டுப்பாடின்றி மணல் விநியோகம் இடம்பெறுவது உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். வடமராட்சி கிழக்கு பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்ட மணல் திட்டுகளில் மணல் அகழ்வதால் ஏற்படும் நடைமுறை சிக்கல் தொடர்பாகவும் இதன் போது ஆராயப்பட்டுள்ளது. குறிப்பாக பெரும்பாலான மணல் திட்டுகள் வனவள பாதுகாப்பு மற்றும் வன ஜீவராசிகள் ஆகிய திணைக்களங்களினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளமையினால் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களின் பிராந்திய அதிகாரிகள் குறித்த கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளதுடன் நிறைவேற்று நிலை அதிகாரிகளும் காணொலியூடாக கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது அடையாளப்படுத்தப்பட்ட மணல் திட்டுகளில் மணல் அகழ்வை மேற்கொள்வதற்கான ஒத்துழைப்புகளை அனைத்து துணைக்களங்களும் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். அத்துடன் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகளிடம் சட்டவிரோத மணல் அகழ்வினை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையின் முன்னேற்றங்கள் தொடர்பாக கேட்டறிந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேலதிக ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தார்.
இலங்கையின் பல பகுதிகளிலும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று காலை அதிக பனிமூட்டத்துடன் கூடிய வானிலை காணப்பட்டுள்ளது. பனிமூட்டத்தினால் வாகனங்கள் கடும் சிரமத்தின் மத்தியில் பயணிக்கும் நிலையும் காணப்பட்டுள்ளது. பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலையின் போது வாகன சாரதிகளை மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு காவல்துறையினர் கோரியுள்ளனர். வவுனியா மன்னார் வீதியின் பாதசாரி கடவையில் ஏற்பட்ட வாகன விபத்தில் மின்சார சபை ஊழியரான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாதசாரி கடவையில் நடந்து சென்ற குறித்த நபர் மீது பின்னால் வந்து கைஸ்ட்ர வாகனம் ஒன்று மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வவுனியா மன்னார் வீதியில் உள்ள பாதசாரி கடவையில் வீதி ஓரமாக நடந்து சென்றவர் மீது பின்னால் வந்த ஹயஸ் ரக வாகனம் மோதியதில் மின்சார சபை ஊழியரான நௌஃபர் எனப்படும் 48 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று இரவு குருமன்காடு கலைமகள் மைதானத்திற்கு அருகில் உள்ள தனது வீட்டிலிருந்து பணி நிமித்தம் முல்லைத்தீவு செல்வதற்காக பேருந்து நிலையம் நோக்கி நடந்து சென்ற போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட குறித்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த வாகனத்தின் சாரதி வவுனியா காவல் நிலைய போக்குவரத்து துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை உரிக்காடு கடற்கரை பகுதியில் கேரள கஞ்சா பொதியொன்று காவல்துறையினரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கஞ்சா பொதி தொடர்பாக வரும் கைது செய்யப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை வல்வெட்டுத்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை ஊரிக்காடு கடற்கரை பகுதியில் மர்ம பொதியொன்று இருப்பதாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கமைய சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது 50 கிலோகிராமிற்கு அதிகமான கேரள கஞ்சா காவல்துறையினரால் நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் மீட்கப்பட்ட கஞ்சா பொதி வல்வெட்டித்துறை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை வல்வெட்டித்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதுடன் குறித்த பொதி எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது என்பது தொடர்பில் பல்வேறு கோணங்களிலும் காவல்துறையினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்ரீலங்கா கடற்படையினரால் தமிழக கடற்தொழிலாளர்கள் 37 பேர் நேற்று கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதேநேரம் கைது செய்யப்பட்ட தமிழக கடற்தொழிலாளர்களை விடுவிப்பது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடனும் பிரதமருடனும் கலந்துரையாடியுள்ளதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா கடற்படையினரால் ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் 37 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்கள் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அக்டோபர் மாதத்தில் மட்டும் தமிழக கடற்தொழிலாளர்கள் 64 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களை விடுவிக்கும் வரை காலவரையறையற்ற வேலைநிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளதாகவும் கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் 700 மேற்பட்ட விசைப்படகுகள் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுடன் 10,000 மேற்பட்ட கடற்தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்வரும் 3 திகதி மண்டபம் தொடரூந்து நிலையத்தில் தொடரூந்தை மறித்து போராட்டம் நடத்துவதுடன் 6 திகதி தங்கச்சி மடத்தில் குடும்பத்துடன் கடற்தொழிலாளர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள தமிழக கடற்தொழிலாளர்களை விடுவிப்பது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடனும் பிரதமருடனும் கலந்துரையாடியுள்ளதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தற்போது ராமநாதபுரம் கடற்தொழிலாளர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு இது தொடர்பாக மத்திய அமைச்சர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாகவும் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். ராமநாதபுரம் கடற்தொழிலாளர்கள் சங்க பிரதிநிதிகளை டெல்லிக்கு அழைத்து சென்று பேச நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். செய்திகள் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஸ்ரீலங்காவின் உயர்மட்ட தலைவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை. இலங்கைக்கு அவமானம் என்கிறார் சரத் வீரசகர. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 20ஆம் தேதி ஆரம்பம். கண்காணிப்பு கருவி வழங்குமாறும் நீதிமன்றில் விண்ணப்பம். இலங்கையில் அரசு பணியாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கை. வரவு செலவு திட்டத்தில் தீர்வு வழங்குமாறு கோரிக்கை. கேரள குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு. இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு அமெரிக்க படைகளை அனுப்பும் எண்ணமில்லை. அமெரிக்க துணை அரசு தலைவர் கமலா ஹாரிஸ் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.